हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू दि पिष्टि चैनल। इनके नम्बर चैनल और सूपरान व्लॉग पाकपो इनके नम्बर ये वह अब पाती तिरुवण्णामलैल जय गुरु गार्डन्स वह वो ये अब पाती ओम शक्ति नगर अडयार आनंद पवन पकटे नहीं विसिट पड़ी पांग कॉन्टैक्ट डीटेल्स ना की कोकोम वब्सैटों वो ना वो की डिस्क्रिप्शन बॉक्स को चेक पनी पारेंगे। इंगे वंदु नरिया वेरेटी आफ इदमारी चेडी वेच्चिर कांगे पूचेडी वेच्चिर कांगे अदुक्कप्पुरम विदेगल वेच्चिर कांगे अदुक्कप्पुरम ऊरम वेच्चिर कांगे अप्पुरम मर वगैगल वेच्चिर कांगे अंद मादिरी एल्ला टाइप आफ चेडिगलुमे इंगे कडैक्कुदु। அதுக்கப்புறம் இவங்க வந்து அட்வைஸும் கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான செடிகள் வந்து நம்ம வளர்க்கலாம் அந்த மாதிரி அட்வைஸஸும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து டெரஸ் கார்டன் வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாலும் கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட வந்து நம்ம சும்மா ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்திருந்தோம், அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கலாம், அது பார்த்துட்டு அதோட கண்டினியூவிட்டியாக வந்து வணக்கம் நர்சரி கார்டன். இது நர்சரி கார்டன் அப்படின்றது ஒரு வியாபார நோக்கன்றது ரெண்டாவது. முதல்ல இந்த நோக்கம் இந்த பணியை நம்ம ஏன் சீராக செய்ய வந்தோம் அப்படின்னா, பசுமை பணி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட்களுக்கு விவசாயங்களுக்கு குறைஞ்ச வகையில் மரக்கண்டுக்கு பகுதிகளுக்கு கொடுக்கணுன்றது ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லை, மலையை திருவண்ணாமலை மற்ற மலையை சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் நல்ல பசுமையாக ஆக்கணும், நிறைய இடங்களில் மரங்கள் நடணும், மக்களுக்கு பசுமை கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்ற ஒரே காரணத்தாக தான் இந்த பசுமை பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இது நர்சரி தொழிலில் பதினெட்டு வருஷமாக நம்ம தொடர்ந்து இந்த தொழில் நடத்த செஞ்சுட்டு வரோம். இல்லை நல்ல வருமான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நான் கூடுதலாக எக்ஸ்ட் பண்ணி நிறைய செஞ்சுட்டு வரோம். இதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு பிரான்ச் வெளியே பக்கத்தில் இருக்குது, இந்த மாவட்டத்தில் ஒரு 8 கிலோமீட்டரில். அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் சப்ளை பண்ணுற அளவுக்கு செடிகள்லாம் மரக்கன்றுகள் எல்லா மரக்கன்றுகளுமே உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம ஓரளவுக்கு ப்ராஃபிட்டெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால நிறைய சின்ன சின்ன மக்கள் என்னென்ன மாதிரி கேட்குறாங்களோ அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க தேவையான செடிகளை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் வெளியிருந்து வாங்கியும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்டாஃப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 17-20 பேர் அளவுக்கு பண்ணுறாங்க. குடும்பங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வேலை வாய்ப்பு இதுதான் ஒரு முக்கியமான கருத்து. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் வந்து எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, முழுக்க முழுக்க ஆர்கானிக் செடி ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு லெவலோடு நிறுத்திட்டோம். ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸில் பண்ணோம் கெமிக்கல்ஸ் தேவைப்படுறது, கெமிக்கல் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே ஆர்கானிக் தான், தென்னை மோசம் வாங்குறது, அதை யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி பயன்பாட்டுக்கு அதை சேல்ஸ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க ஈடுபாட்டோட அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் ஃபார்ம் பார்த்திங்கன்னா முழுக்க ஆர்கானிக் ஃபார்ம் தான். பஞ்ச கவியும் ஸ்ப்ரேயிங்க்கு வேணால் பஞ்ச கவியும் கிடைக்கும், அது இல்லாமல் வேப்ப எண்ணெய் கரைசல் கிடைக்கும். சில வீட்டுகளுக்கு காய்கறி தோட்டம் போட்டு கொடுக்கலாம், மொட்டை மாடியில். சில வீட்டுக்கெல்லாம் மாடியில் காய்கறி தோட்டம் கேட்பாங்க. சிம்பிளாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சிம்பிளாக கொடுங்க, கொஞ்சம் குரோ பேக் கொடுங்க, கொஞ்சம் கீரைகள் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. தேவையான அப்படியே கொடுக்கலாம், கம்மி பட்ஜெட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீட்டுகளுக்கு கார்டன் மெயின்டைன் பண்ணி கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் புல்தரா மெயின்டைன் பண்ணோம், கார்டன் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நிறைய ஸ்கூல் நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் வந்து புல்தரை போட்டு கொடுத்துருக்கோம், பூச்செடி நட்டு கொடுத்துருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் பராமரிச்சுக்கிறோம். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்ம கலெக்டரேட்டு டிஸ்டி ஆஃபீஸ் டிஸ்டி பண்ணலாம் இது மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாத்துக்குமே நம்ம கார்டன் மெயினாக கொடுத்துருக்கோம். மெயினாக நம்ம ஊரில் நல்லா சேல்ஸ் ஆகிறது பங்கனப்பள்ளி பெங்களூரா, இது ரெண்டு தான் மெயின் சேல்ஸ். நிறைய காய்ப்பு போகுது பெங்களூரா பங்கனப்பள்ளி, அதுக்கப்புறம் செந்தூரா சீக்கிரம் காய்ப்புக்கு வந்துடும்ன்றதால செந்தூரா விரும்பி இருக்காங்க. ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்லா அந்த அல்ஃபோன்ஸ் தான் கொஞ்சமாக தான் காய்க்கும், அப்போ நல்லாயிருக்கும். நல்லா அல்ஃபோன்ஸாக இருக்காங்க. இதுதான் பசந்து ரேர். இது மாதிரி பெங்களூரா செந்தூரா அல்ஃபோன்ஸாக இதுதான் பசந்து. இது மாதிரி 5-6 வரைக்கும் நம்ம ஊரில்
தாங்குறாங்க, நல்லா வளருது. நம்ம கிட்ட என்ன மாதிரியான வெரைட்டி செடி இருக்கு சொல்லுங்க? நம்ம கிட்ட எல்லா செடியும் இருக்கு மேடம். ஓகே. செடி பழச்செடி. ஓகே. மரக்கன்றுகள். ஓகே. மூலிகை செடிகள். ஓகே. எல்லாமே கிடைக்கும். ஓகே. இந்த செடி இல்லன்ற அளவுக்கு கஸ்டமர் கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம். ஓகே. உங்ககிட்ட ஏதாவது வித்தியாசமா செடி வெரைட்டி இருக்கா? வித்தியாசமான செடிகள்னா கோயிலுக்கு தேவையான மரங்கள் எல்லாமே கிடைக்கும். ஓகே. கோயிலுக்கு தேவையான மரங்கள் பார்த்தீங்கன்னா வில்வம், மகாவில்வம், காசி வில்வம், ருத்ராட்சம், நாகலிங்கம், இதெல்லாமே தேவையான உயரத்தில் கிடைக்கும். ஒரு 4 அடி 5 அடியில் கூட உயரம் மரங்கள் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா சந்தனம், செஞ்சந்தனம், தேக்கு, வேங்கை, ரோஸ் வுட், மகாகனி, இதெல்லாம் கிடைக்கும். இது இல்லாமல் பழக்கன்றுகள் எல்லாமே கிடைக்கும். மா, சப்போட்டா, கொய்யா, காவலை, எலுமிச்சை, பலா, நெல், சாத்துக்குடி, கமல ஆரஞ்சு, ஜம்பு நாவல், வாட்டர் ஆப்பிள், சீமை இலந்தை, இதெல்லாமே கிடைக்கும். வேறு ஆர்கானிக் கம்போஸ்ட்லாம் கிடைக்கும். வெர்மி கம்போஸ்ட் கிடைக்கும், பயோ கம்போஸ்ட் கிடைக்கும், டவுன் கம்போஸ்ட் கிடைக்கும், ஃபயர் பித்து கிடைக்கும். ஃபயர் பித்து கேக்காவும் கிடைக்கும், ஃபயர் டஸ்ட்டாகவும் கிடைக்கும், ஃபயர் பித்து மண்ணில் மக்கனை கிடைக்கும். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெடிஷ்னல் சீட்ஸ், காய்கறி வகைகள் எல்லாம். ஓகே. கீரை வகைகள் எல்லாம் ஒரு 20 வகையான கீரை வகைகள் வச்சுருக்கோம். ஓகே. காய்கறி வகைகள் ஒரு 20 வகை வச்சுருக்கோம். ஓகே. கொடி வகைகள் ஒரு 20 கொடி வகைகள். ஓகே. வச்சுருக்கோம். அது எல்லாமே நாட்டு வகை, நாட்டு ரக காய்கறி வகைகள் தான், பாரம்பரிய நாட்டு ரக காய்கறி வகைகள். ஓகே. இதில் பொறுத்த வரைக்கும் மெயினாக இங்கே ரோஸஸ் தான் நிறைய போகும். திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றவங்க பார்த்திங்கன்னா ரோஸ் விரும்புகிறாங்க. ஏன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து வராங்க, வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வராங்க. ஓகே. அவங்க வரும்போது அவங்களுக்கு தேவைப்படுறது முக்கியமானது ரோஸ், கலர் கலரெலாம் இருக்கிற அந்த பெங்களூர் ரோஸ், அப்புறம் பன்னீர் ரோஸ், நாட் ரோஸ், இது எல்லாமே காஷ்மீர் ரோஸ் எல்லாம் போட்டு ரோஸ் வரைக்கும் நிறைய வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் அங்கே இருக்கு வச்சுருக்கோம். ஓகே. யாரும் ஃபார்மர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்குது, இவங்களை கல்டிவேஷன் பண்ணணும், மேன் பவர் ஓட வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு அத்தனை அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருந்து இந்த பழக்கன்றுக்கு மரக்கன்றுக்கு நம்மளே கூட நட்டு நிறைய நட்டு வச்சோம். குறுகிய காலத்தில் விளையிற மரங்கள் பார்த்தா சீக்கிரம் ஈண்டு கொடுக்குற வரைக்கும்னா எஃப்1 ஹைபிரிட் பப்பாளி, ரெட்லேடி பப்பாளி இருக்குது. அப்புறம் செடி முருங்கை, பிகேஎம் ஒன்று செடி முருங்கை. ஓகே. விவசாயிகள் கொடுக்குறதுக்கு இதெல்லாம் எப்பவுமே தயாராக இருக்கும். ஓகே. விவசாயம் யார் கேட்டாலும் 200 செடி 300 செடி தேவைன்னு கேட்டால் உடனே சப்ளை பண்ணலாம், ரெடியாக இருக்கும் அதெல்லாம். ஓகே. அது மாத்திரம் இல்லாமல் நாட்டு ரக தென்னங்கண்ணை, ஓகே, கால் வெரைட்டி தென்னங்கண்ணை, ஓகே, குட்டை வெரைட்டி தென்னங்கண்ணை, ஓகே, இருக்கும். மற்றபடி பழக்கணும் எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்ம உள்ளூரில் தமிழ்நாட்டிலேருந்து வாங்குகிற ரகங்களாக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜமண்டலத்துக்கு லோடு இருக்குது. ஓகே. இந்த செடிகள்லாம் கூட ரெகுலராக கிடைக்கும், மாதம் ஒரு தடவை ராஜமண்டலம் போடுற மாதிரி. ஓகே. அது மாதிரி செடிகள் நிறைய எல்லாம் இல்லைன்ற அளவுக்கு இல்லை அப்படின்றது எல்லா செடியும். ஓகே. விவசாயத்துக்கு செடி வைக்கணும்னு கேட்டு வராங்க அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். சார், எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இல்லை, அது நீங்கள் உங்கள் டிரான்ஸ்போர்ட்டோட உங்கள் சர்வீஸோடு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா செய்யலாம். ஏன்னா ஃபார்மர்ஸ் தான் முக்கியம், விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களை நம்ம அங்கிருந்து கொடுக்கறதுனால ஒரு திருப்தி தான் கொடுக்கலாம்.
9865087523 மொபைல் நம்பர். அப்புறம் அடுத்து வந்து என்னுடைய வெப்சைட் இருக்கு, www.jaygurunurserygarden.com. அப்புறம் jaygurusermon@gmail.com. இதில் எதில் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னோட வெப்சைட்டில் மேக்ஸிமம் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது தேவையான அதை கூட பார்த்துக்கல, எங்கெங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன ஒர்க், இந்த 18 இயர்ஸாக என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா இங்கே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.